சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தெற்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டொயோட்டா கார் பதிவு எண் MSM4866 மைல் நீல நிறம், நேற்று முதல் காணவில்லை. இதை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. அப்பா 20 லட்சம் ரூபாய் டிரா பண்ணிட்ட, துணியில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத, இத டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், கால சொல்ற. ஹ,
சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா? ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உழுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லுக்காய போடும்போது கோழி மேஞ்சா உங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்க வைர கம்மல கலட்டி எறிவாங்க. யாப்பேற்பட்ட பரம்பரை அப்படிங்களா? பின் என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேனு சாமான் வாங்கலாம்னு வந்த, லட்ச ரூபாய் மொழி எழுதலாம்னு வந்திருக்க, பாத்தி எதம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன பேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா? சில்லறைய விட்டுட்டு லட்சத்தை சொல்லுயா? இருங்க பில் போட்டு சொல்றேங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிட்ட பேசலாமா? என்கிட்டயும் பேசலாங்க, நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம், ஏன்னா இது கணக்குல வராத பணம், இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது, அதனாலதான் சொல்றேன். இல்லீங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000-2000 வேணாலும் தரைய. இருந்தாலும் அது முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசினங்க, புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு சுண்ணாமுக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்சவா என்ன நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? வியவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு செலவுக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கல் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? 100,000 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்ன முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு, ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி, ரொம்ப டைம் வச்சுக்கணுங்க, பிளீஸ் பச்சை பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? அடி ஜோக்கி தமிழே கேக்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100,000 ரூபாய் கொடுத்த. இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? காயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும் இல்லாம இருக்கும், அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா, பேசுறேன். Make it snappy. Cool drinks இருக்கா? Cool drinks? Hello. Indian Overseas Bank? ஆமா. சார், யாராவது half an hour-க்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து 100,000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? வாய்ஸ் வாண்ட் பண்ணாரு. சார், அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100. எல்லாம் 100 சாமே. நம்பர் சார், வாய்ஸ் தரலாமே. 1 minute சார். சொல்லுங்க சார். 2-7 தேங்க் யூ சார். சார், அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒன்னா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார், நீங்க போகலாம். முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்க கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார்.
மிச்சம் 200 ரூபீஸ் கொடுங்க. கொடுங்க சார். பில் பில் தேங்க்யூ சார். கௌரவத்தை தற்கொலை பண்ணிக்கிறது மேல் எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா எங்களை விட்டு என்னைக்கு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நீங்க நம்பியிருந்த எல்லாரும் உங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனா உங்களையே நம்பியிருக்கிற நாங்க வித்தியாசமானவங்க. நான் உங்க மகங்கிற உண்மையை இந்த உலகத்தை சொல்லிக்க முடியல, ஆனா என் மனசுக்கு தெரியும். அந்த அடிப்படையில சொல்றேன், உங்க கடன் எல்லாத்தையும் நான் அடைப்பேன். வாழ்க்கையில நீங்க மஞ்ச கடதாசி குட்டவரங்கிற கெட்ட பேரை நான் போக்கி காட்டுவேன். உங்க ரெண்டு பேருக்கு மகனா பிறந்த பெருமை எனக்கு இருக்கு, அதனால ஏற்பட்ட கடமையும் இருக்கு. உங்களுடைய பெரிய கடங்கள்ல இதோ ஒண்ணு அடைச்சாச்சு. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். என்ன பாக்குறீங்க? என்னால உனக்கு கெட்ட பேர். கெட்ட பேர் எனக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருந்திருக்கு. பிறந்ததுல இருந்து நான் பிறந்தப்போ முத்தம் கொடுத்துருப்பீங்க, உங்க இனிஷியல் கொடுக்கலையே. ஐ ஆம் நத்திங், ஜானி இஸ் நோபடி. என்ன கெட்ட பேர் இருந்தாலும் அது என்னோட போயிடும். இன்னாவோட மக இப்படியெல்லாம் செஞ்சான்னு யாரும் பேசுறது கூட இல்லை. நீங்க அம்மா மேல வச்சிருந்த தெய்வீகமான பாச இருக்க, அதுக்கு நான் சேர மரியாதை தான். குடி சீக்கிரத்துல என்னுடைய கடமைகளை முடிச்சிடுறேன், நான் வரேன். ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான், இவன் ஒரு கல்பிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவன மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட் சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆள எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பா தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருமையை நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா. Thank you.
சொல்றேன், இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். ஐ சீ. இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற முதல்ல இதா பண்ணுப்பா. ஆமா வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்ற, முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது ஒளி இருக்கா பாரு. இருக்கு, அத சொல்றதுக்கு தானே ரெண்டு நாளா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? மூணு நாளைக்கு முன்னால ஜாக் பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. இப்ப அவன் ஹோட்டல் அனுகிட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கிறான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்டி எப்படி? எளியா பணக்காரன? நாலு தலைமுறையா லட்சாதிபதியா? அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் ஓண்ட மாதிரியா? நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு செட் டிக்கெட் வாங்க. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவ மொட்டை அடிக்கவா? ரெண்டுக்கு சேர்த்து. La 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 la
ராணி, நாளைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் வேண்டாம், இந்த பையன் நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு. இந்த ஆள் கூடவே லாட்ஜுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தையும் எடுக்க ட்ரை பண்ணுவோம். வா இடியட், ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னேன், படம் என்ன ஒண்ணு வேண்டாம், எனக்கு பாட்டா முக்கியம். இந்த பாட்டாலே நீ போண்டியாக போற. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போன சொன்னேன், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஒரு பைசா கூட எடுக்காது. வந்த ஒரு கொள்ளையடிக்க கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணா மாத்திக்க. Police! 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 Police!
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற, சோறு போட்டு மாசம் 15 ரூபாய் கொடுக்கறாங்க, கட்டுப்படி ஆகல. அது என்ன பண்ணுது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபாய் மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஒரே செஞ்சுதான். இது ஆட்டுக்கு நம்ம தோட்டம் ஒண்ணும் இல்லையா? இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது ஏன்? எப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபாய் கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. தொண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன என்ன மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் கொடுத்து வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னமா வேணுமா ஒன்னும் வரையா தர்ற. வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம், அதுலயும் பொம்பளை வேண்டவே வேணும். நீ சாயந்திரம் வேலை தர கொடுக்க மாட்டேங்க. தெரியும், நீ சாயந்திரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கரெக்ட் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இங்க இருக்கட்டும். ஏன் எங்க வீட்டு ஆடுங்க இருக்கு? அப்ப நான் வரேன். ஆரம்பிப்பா அணைக்க மாட்டீங்கள? அது என்னதுப்பா? என்ன வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே கட்ட போற? உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பாக்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்? செப்பா, டோனியா, சம்மரா, ஷாம்புவா, வித்தவுட் ஷாம்புவா, இத்தனை பேர் வேணாம்ப்பா. எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அடே, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா கண்ணா பின்னான்னு கண்டத சொல்லி கையில இருக்க துட்ட புடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா குடுக்கறது 2 ரூபாய். உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அங்க போ. என் பலக போட்டு உட்கார்ந்துட்டு போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட, சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினால முடி கீழதான் விழுகுது, நீ வெட்டினால முடி கீழதான் விழுகுது. நீ ஆச்சும் இதை வித்துற. அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா திரும்ப வளரலா? அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? எதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும்? வந்துருவா? நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடிவெட்டவங்களையும் நம்மளையும் ஒன்னா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்கார். என்ன சார் இது? நான் உங்க தலையை பாக்கணும், நீங்க என் தலையை பாக்குறீங்க? ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவரு கஸ்டமர் ஆச்சு, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்களா முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். டெண்டர் கூட வருவாங்க, 5 நிமிஷம் வேலை முடிஞ்சு போகும். என்ன சேவை மட்டும் தானே தலை வழுக்காச்சு? தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு நாலஞ்சு ஜானியா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. நான் அப்பவே சொல்லல, இது ஒரு மாதிரி கேஸ் என்ன, முதல்ல வெளியே அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தான்? உன் முறையாடி யாரா சின்ன பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன இருக்க மாதிரி எடுக்க வந்தீங்க? விளையாட
ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாளுதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே, உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்கிருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? கதல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டி இருக்கேன், அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். திரும்பிடுவேன். இனிமே கடை கொண்டு இப்படி கலாட்டா பண்ண மாட்டேன். கடைக்கு வருவேன், கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி என்ன கூட ஏ எடுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம் போய் எடுத்துருப்பா, ஒரு கட்டி தான் இருக்குதா? அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டு செல்கிறேன். அன்புள்ள ஜானி, இப்படி ஒரு ரசிகரா? ஆச்சரியம் இருக்குல்ல? உங்க பக்கத்துல நெருங்க முடியல. உங்க பாட்டு எல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும் போது யாராவது முதியில கத்தியால குத்தா கூட எனக்கு ஒலிக்காது. அய்யோ, அப்படின்னா உங்க உயிருக்கு ஆபத்து சொல்லுங்க. நானும் என் தொழிலும் ஏன் கேக்குறீங்க? நான் என் தொழில் சம்பந்தமா எப்ப போய் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல. அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு தோட்டத்தை கொண்டு வச்சுட்டு. அது நீங்களா? நீங்க நடந்துகிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அம்மா உங்க பேர் என்ன? ஜானி. ஜான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுக்க மாதிரி நடந்து போய் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் பாடணும், அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம் தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா இவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடாதுன்னு
என் கண்ணத்துல நானே அரைச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. நீங்களா? நேனு தெரியலதோ. யார் நீங்க? யமண்டிய, நின்னண்டி ரோஜு நீவு காண லேக்கப்போத்தே நேனு யாமையுண்ட காணி. யமண்டிய, மறந்துட்டீங்களா? ஒண்ணும் புரியலையே எனக்கு. ஞாபகம் வருது கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. எத்தனை சேப்பானாலும் பரவாயில்லது, நேனும் வெயிட் செய்யணும். பைட்டா காலையிலேனு வெயிலு. வாங்க. உங்களுக்கு பியானோ பிளே பண்ண தெரியுமா? கேட்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல்ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். Bye.
வீட்டில் இருந்துச்சு. வாங்க உட்காருங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரா வச்சுறேன். உங்க குரல் கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே நிக்கணும். நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அம்மாவுக்கும் சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையும் மறந்துடுவாங்க, ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு இரண்டாவது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்க வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவை மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் போற எங்க அம்மா அழுதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன சாப்பிடுவது? ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல? உனக்கு கடுமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு டபல். எனக்கு கொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாடி தான் நினைப்பாங்க. எவராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்கு, உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம்,
என்ன போதும்? இதுல கண்ணுத்தல என்ன வேண்டி கிடக்கு சார்? இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி இது என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இது என் பாய் பண்ணுங்க. என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? எனக்கு ஒத்து ரூபாய்ச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன? இது உங்க பர்த்டே சொல்லுங்க. எஸ் இது என் கிட்ட முன்னாலேயே சொல்லல. தேங்க்யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன், அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா போகிற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன், உங்க கையால ஒருத்தர் ரூபாய் சேர கொடுங்க, அது பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். ஒவ்வொரு வருஷம் வாடகை
ரெண்டு, லோப்பல ரெண்டு, சூஸ் ரெண்டு. அப்பா எந்த பெத்த வீடு எவ்வளோ? ரெண்டு ரெண்டு இல்ல சூடண்டி. எப்படி இருக்கு? நீக்கு கல்யாணம் இல்லைன்னு செப்பினாரோ? ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்ல தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எந்தக்கு? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீக்கு இத்த பெத்த இல்ல தேவையா? நீர் கூச்சோண்டு. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. நீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி நீக்கு தெலுங்கு தெலுசா? கொஞ்சம் கொஞ்சம். எவண்டி ஒக்க டவுட்டு ஏமே தப்புகா நினைக்கப்படாது. நீர் வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு, பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ ஆயிரம் பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல பரல. நீ சரி, இந்த தொழில் தான் இவர் கண்ண உறுத்துது. ஏதோ புறம்பரை தொழில விட்டுடக் கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா சேர. இந்த தொழில் நான் செய்யல என்ன என் டி ராமராவனுக்கு தோஸ்தா இருப்பாரு. கேமண்டி என் டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா? கூச்சோண்டி பிரதர். என்ன ஆச்சு? அந்த இடத்துல பழிய போட்டாங்க யார்? என்ன ஆச்சு? நீக்கு 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 ஜெயமாலினி தெலுசா? விழுந்துட்டான், வாட்ட தெளிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியான். சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வர் ராட்ட இருந்து போன் வந்தது, என் டி ராமாராவ் வீட்ல இருந்து மாம்பழம் வந்தது. அண்ணகாரு அப்புறம் சாப்பிடு. நாயுடு காரு, குண்டூர்ல மீக்கு ஏன் பிசினஸ்? பெத்த எரும பண்ண, நாகு ஆயிரம் எரும உண்டி. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கும் நாகோ எப்பவும் ராசி உந்தி. கையடு, என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர் நீங்க வந்து ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அஞ்சு வருஷத்துக்கு ஆகிற செலவ கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரிய சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதேன்னு. அதுதான் நான் சேஸ்கூனி இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படி ஆயிரம் எருமை நாக உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் நாங்க பாருங்க. அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்க? இவ்வளவு பேசுறீர, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ் கொண்டா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டார, ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களா கேக்குறீங்க? கேக்குறது என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து, வேண 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 வேண. என் டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலைய பத்தி ஒண்ணு இல்ல, ஒரு கணிசமான அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு ரிஜிஸ்ட் சார்ஜ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவலண்ட ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜிட ஒரு வேலை இருக்கு, நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம், ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்ட்? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 lakh rupees. செட்டில் பண்ணி இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல, பிளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நில்லண்டே, நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டே ரெண்டே ரெண்டே. சரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். Ha ha ha.
இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒன்னா தெரிய தெரியும். என்ன பாக்குற? நீங்க ரொம்ப கர்மி போல் இருக்க. கர்மியா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம், அதான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கடுமையா இருந்தா தப்பே இல்ல. புறத்து யாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கடுமையா இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு கேளு. என்ன? எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை புறத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கடுமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியாக கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ, இது கடையில 50 பைசா மச்சமா தர, போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்க தான் குடிச்ச? எத்தனை மணி தண்ணி குடிச்ச? பரவாயில்ல, தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வச்சுக்கோ, நல்லா இருக்கு. 50 பைசா இனிமே என்ன கேட்காம நீ போல படிக்காத. வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அப்புறம் தர. ஆமா, உனக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்க தான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணா. குட். Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகு அழகு அதிலோ உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது. சினோரிட்டா, I love you, my sweetheart, you love me. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள். ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காண
மாலுகின்ற பாவை வண்ணங்கள் ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் என்றல்ல எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிழுதே அங்கே அங்கங்கே வாவின் அங்கங்கள் சின்னுரைட்டா I love you my sweetheart you love me அழகோ அழகு அதிலோர் உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவ எண்ணங்கள் பூமத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவ எண்ணங்கள் பூவாதோ வாசங்கள் துள்ளாதோ உள்ளங்கள் Sindurita, I love you, my sweetheart, you love me. Aragu, aragu, adilu, uravu, aruge, irundu, tavikum, manadu. Sindurita, I love you, my sweetheart, you love me. Pa-pa-pa-pa-la-la-la-la. Hey-hey-hey-du-du-du-du. இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா நம்ம காலம் இப்படியே போயிடாது போலீஸுக்கு நம்ம கைரேக மாட்டல அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம் மாட்டிருச்சு நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம் அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்றேன் வேண்டாம் அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது எக்கச்சக்கமா சொத்து இருக்குது பேசாம அந்த பொண்ண கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு நானும் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறேன்பா எனக்கு கல்யாணம் ஆசையே இல்ல அடம் பிடிக்காத அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துடும் அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டேன் பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா கூட வேண்டாம் சொன்னா கேளுப்பா நான் சொல்றது கேளு என்னப்பா நீ புரியாத உனக்கு நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன் சொன்ன விட மாட்டேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியோ என் கஸ்டமர் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒண்ணு சார் உங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் என் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லியே இருக்கு சார் ஏன்பா ஒண்ணு இல்ல இந்த சில்லறை கேஸ்ல போலீஸ்ல மாட்டுறவ எல்லாம் என்கிட்ட வந்து உனக்கு தான் சார் தெரியுமே கொஞ்சம் சிபாரசு பண்ணு கொஞ்சம் சிபாரசு பண்ணு உயிர் வாங்குறாங்க சார் படா பேஜாரா இருக்கு எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குப்பா என்ன சொல்லுங்க சார் கட் பண்ணி விட்டுற ஆமா உனக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா அவங்களும் ஒன்ன மாதிரி இருப்பாங்களா அப்படி யாருமே இல்ல ஏன் சார் கேக்குறீங்க அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா இவனேதான் சூடண்டி வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ பட்டுக்கொண்டு உதைக்க சார் சொல்றேன் ரைட் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நல்லா சொல்லுங்க இவன் தானா அது ஏடுகுண்டல வாடு பாலாஜி மீது பிரமாணம் செய்து செப்பித்தானோ சந்தேகமே இல்ல இவனே தான் நேத்து மத்தியானம் எத்தனை மணிக்கு நீங்க அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சீங்க மத்தியானம் 3:30 3:00 வாட் 3:30 நேத்து மத்தியானம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும் இவன் பெத்தக்கு இல்லாடி சார் நேத்து இங்க இருந்தானா உக்கட்டயத்துல 10 இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லையா சார் இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம் சார் என்ன சார் சொல்றாரு இவரு நேத்து மத்தியானம் 3:30 நீ தங்கியிருந்த வாடகை வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான் 8 லட்சம்
சார் அவ்வளவு பணம் இருந்தா நான் சார் இங்க வந்து கட் பண்றேன் சார். இந்த ஆள் ஒரே ஒரு தடவை எங்கடைய கொண்டிருக்கா சார், அவதான் சார் தெரியும் சார். நான் சார் இந்த உங்களுக்கெல்லாம் போறேன், உங்களுக்கு தான் தெரியும் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் போறேன் மிஸ்டர் நாயுடு, நீங்க நினைக்கிற ஆள் இவன்ல இவமேக்கோ. அப்புறம் நேனும் அபத்தம் செப்பத்தானா? நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். அது எப்படி டப்பு போயிண்டி எல்லாம் போயிண்டி? இவனை பத்தி மீக்கு தெரியாது சார், இவன் பெரிய தொங்கனா கூட சார். விடும் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். சரியா போச்சு, நீங்க இல்ல என்ன சார் இருக்கும்? வித்யாசாகர். எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கோம், ஊர்லயே இரு, எங்கேயும் போடாத. என்ன பேசணும் சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம், அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேக்கிறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஆயத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கேட்டுட்டீங்க, உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கேட்டு போச்சு? உங்க பாட்டு கேட்கற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு, உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்ல. அச்சனா, நான் யாருங்கள உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து படிக்கவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேக்குறேன், நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க, இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே, இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. போதும், இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த தக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். ஒண்ணு சத்தியமா புரிஞ்சுக்கிட்ட, இதுவரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்ப ஒரே உயிர் அது நீங்கதான். இது யார் அதிருஷ்டம்?
நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா வச்சின நிபந்தனை நீ ஒண்ணு தப்பு நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த விலங்குல முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இதுன்னு என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நிக்க வேணா? ஏன் அப்படிலாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன் உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ என்னைக்கு? வித்யாசாகர் என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம், அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு விரதம் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு உபத்திரம் இருக்கா? நல்லா இருக்கு சார். இது இந்த சில நாடுகள்ல இந்த தொழிலுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா இட போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை. தனிக்கட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு பத்து நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவராக உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால தான் சொல்றேன். நல்லா இருக்கு. பத்து நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாறி போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸ காட்டி கொடுக்கலாம். ஓகே, இந்த ஊர்காய விட அந்த ஊர்காய் நல்லா இருக்கும். இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? தின்னு பாத்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு, என்ன பதிலே காணும். இப்ப என்ன ஊர்காய் தான் வேணுமா?
இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் எல்ஸ்? நதிங். ஷால் ஐ பீ லேட் ப்ளீஸ்? ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங், வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணலாம்னு தான் வந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் பண்ணியா? உங்களுக்கு என்ன சார், மூணு நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார. சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், ஒண்ணுக்கு நூறு பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டை கட்டிட்டு இருக்கேன், அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது, அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் நாலு மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடியுங்க சார், நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். எனிதிங் வான் சார்? தலை வேணும். நீ என் கடைக்கு வா, ஒட்டி வச்சு தான் அனுப்புவேன். என்ன சார் பில் போடுறது? பேசிக்கிட்டு மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நேரத்துக்கு மரியாதை கொடுங்கயா. மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலையோட நீ பேக் பண்ணி அனுப்பு. ஆமா பாமா பாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எரிமான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்ப மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பம் புரியாத நிலைமை, கல்யாணம் சம்மதிக்கிறதா இல்ல நான் ஆயிரங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா, நீங்க தான் அவளை காட்டணும். என்ன சொல்றீங்க? சொல்றபடிதான் காத்தடிக்குது போத்திக்கும். அவ யார்? உங்க கூட வந்தவன். ஒன்ன விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊரு தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கேசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு கொஞ்சம் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பாக்க நல்லா இல்லையா? பாக்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல. ஆமா, அந்த படிய கிரிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பெரிய கேஸ் போட்டு வரிய. இதென்ன விளையாட்டு? நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ் எனக்காக.
இப்பதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அண்ணங்காரம் தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்னு பெட்டரா தெரியும். நான் ஒண்ணு தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நாம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குலமாயிட்ட போவாங்க? வளரும் போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிரிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை, இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவு சொல்லு. போ, டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன பாமா, ஒன்னு சொல்லல கொள்ளல? உன் அண்ணங்காரனோட எங்க அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? ஏமா ஒண்ணு பேச மாட்டேங்க, என்னை விட்டு போறத முடிவு பண்ணிட்டேன். பாமா, நான் இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பு கூட நீ மறிக்கலையா? இல்ல இல்லண்ண, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கோழை பாத்தியா? உன்னை காப்பாத்தணும் நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க,
உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இத மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்க. நீங்க சரி சரி, கம் ஆன். ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான். சார், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்தில் ஜானிங்கிறவன சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிகளை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? டூ ஒன் திங் சார், அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கிரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே.
ஓடாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, ஒரு பெரிய மகாத்மா உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியற? என் நிலைமைய பார்த்தா உனக்கு வேடிக்கை இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகார இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, நீ என்ன தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோகியா அப்படின்னு போலீஸ போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம், அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்ன நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல? நான் அவமானப்படல? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். இல்ல சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்பதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா? மறந்துடுங்க. அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். நீயா என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான், நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படியா இருக்கு பாத்தியா? போலீஸ் உன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு? யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலை எல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய, வீசு கூட மாறி இருக்குது. ஆமா, ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடையே, நீ என்ன அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறீ? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னா எத்தனை வருஷம் உள்ள போறாங்களோ? உனக்கு நான் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு கடத்தரவா அலையணும்ப்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்தமான் இந்தமான் போயிடுறேன். அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கண்ண தோணில போ சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.
எங்க வந்தீங்க? அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே, இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்னவன் தான், நான் உடனே அர்ச்சனாவை பா. நில்லுங்க, உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன், உங்களை பாக்குறதும் பாக்காததும் அவ இஷ்டம், இங்கே இருங்க. இத போய் பெருசு பண்றிய, நான் பட்ட அவஸ்தையில நீ கேட்டா இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறப்பவே நான் செத்துண்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உடைஞ்சிருக்க முடியும்? இங்கேயும் போலீஸ் வரத்தா போறாங்க. நாங்க எல்லாம் எங்க உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாத்துவோம். என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்ட, அதுக்கப்புறம் என் மேல ஒரு மரியாதை இருக்கா? இப்பதான் உங்க மேல எனக்கு மரியாதை கூடியிருக்கு. கெட்டவங்க யாரும் தங்களை கெட்டவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிறவங்க யாரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் என்ன நான் கௌரவமா நினைக்கிறதுக்கு வழியே இல்ல. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இனிமே காலம் புறா எங்கெல்ல ஒருத்தரா நீங்க இங்கே இருக்கலாம். அது நடக்காத காரியம். ஏன், எங்க ஜாதியில ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா யாராலையும் உங்களை இங்க இருந்து போக சொல்ல முடியாது. கல்யாணம் அதுக்கும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. என்ன பாக்குறீங்க? சாப்பிட போயிரு பாட்டெல்லாம். உங்களுக்கு பிடிக்குமேனு போட சொன்னேன், வேண்டாமா? பிடிக்கும் பிடிக்கும், யார் இல்லைன்னு சொன்ன. ஆமா, நீ வீட்டுக்கு எப்ப வந்த? நான் உன்ன தேடி பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பழைய வீடு, பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். மறு ஆளு இந்த சின்ன வீடு வந்து உட்கார்ந்துருந்தா பாக்குறவங்க நினைப்பாங்க. பாக்குறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கடனையெல்லாம் நடிச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு ஆனா பாடுறதில்ல, நிம்மதி இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லை. இங்க இருக்கீங்க,
ஆனா எனக்கு யாரும் துணை இல்ல. சரி, போலீஸும் மத்தவங்களும் என்ன பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையெல்லாம் அழிக்க சொன்னா? அந்த சொத்தினுமே எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. போயிட்டு போகுது, இப்போது நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதா? இல்ல, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா. இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பாட்டு நிறுத்திடுறேன்.
நானும் வந்ததுன்னு பாத்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்க ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன குழந்தை நினைச்ச? இன்னைக்குமே நீங்க குழந்தைதான். அப்படியா? அம்மா என்ன பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இதுவரைக்கும் இல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான் கேக்கல, அத சொல்றியா? அத பத்தியும் இல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல. அதான் அதான் அத நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் மனசுல இருக்கு சொல்லி தொலைய. என் பாட்டு கேட்க நீங்க விரும்பலையே, எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க ஒருத்தர் எனக்கு போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம கொள்ளுங்க அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சுக்கிறோம். ஏன் அந்தந்த நேரத்துல நம்ம கேட்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் போய் தூங்கச்சனா.
போய் தூங்க ப்ளீஸ். உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம், அங்கனுக்கு வேறு வழி இல்லை. பொறுமையா கேளுங்க, இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன், அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல, எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. உட்காருங்க 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 ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், உட்காருங்க. ஐயோ ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம் உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அது காசு காரணம் இல்ல, சத்தியமா இல்ல, நோ சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன், எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜாலி அதிர்ஷ்டக்கார், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே, கிரேட் கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்க அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்ல அர்ச்சனா. நான் ஜானி இல்ல. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர், பாமாவை கொண்டு நான் தான், உங்க ஜானி இல்ல. ஐ அம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்ன அர்ச்சனா? அர்ச்சனா Thank you.
அர்ச்சனா ஜானி திரும்பி வரணும். நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக், குட் பை. உதவியும் நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க தெரியும் அவனுக்கு இல்ல. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெட்கம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதுறாதீங்க. ஜானி இங்க வர வைக்கணும், அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மேல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லன்னு சொல்லாதீங்க பிளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். எங்க படுத்துங்க. விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையப்பட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக.
அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. காத்து அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசால்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார், அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு போன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy.
அவசரப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒழிஞ்சு தெரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாபாவை கொலை பண்ணதும் நான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அதே முட்டாள்தரம். போக போக என்னால வாழ முடியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன போதைக்க ஒருத்தர நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வைக்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்ல. பேர்ல இப்ப சொல்ல நினைஞ்சிருக்க, நான் செஞ்ச கொலைக்கு பெரிய தண்டனை காத்திருக்கு. ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம், அது என் கணக்கில் சேர்த்திருக்க. நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்ன போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமைட்டும். ஜானி நிச்சயமா வருவான், நம்பிக்கையோடு இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும். Thank you.